வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் மேலும் ஒரு வாரத்துக்கு ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடை திறப்பில் திடீர் மாற்றம். இது போன்ற பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு சார்பாக ஜூலை 12ஆம் தேதி காலையில் 6 மணி வரைக்கும் பல தளர்வுகளுடன் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு வந்து இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இந்நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் பல்வேறு ஆலோசனை கூட்டம் நடைபெறும், கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும். இந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. பட் இந்த முறை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. என்ன அப்படின்னா, மேலும் ஒரு வாரத்துக்கு முழு ஊரடங்கு நீட்டிக்கப்படும் பல தளர்வுகளுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தளர்வுகள் அப்படின்னா, ஏற்கனவே என்ன தளர்வுகள் இருந்துச்சோ அதோட அப்படியே இது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே எதுக்குன்னா அனுமதி இருந்துச்சோ அது எல்லாமே இப்போவும் அனுமதி இருக்கும். ஏற்கனவே எதுக்கு எல்லாமே தடை இருந்துச்சோ அது எல்லாமே இப்போவும் தடையாக இருக்கும். ஜூலை 19ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 8 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. தற்போது 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கடை திறக்கிறதுக்கு 9 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும். உணவகங்கள், தேநீர் கடைகள், பேக்கரி, நடைபாதை கடை, இனிப்பகம் 9:30 வரை இதுவும் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுச்சேரிக்கும் பேருந்து வந்து இயக்கிறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. 12ஆம் தேதியில இருந்து காலையில் ஆறு மணிலேருந்து இதுக்கு வந்து நடைமுறைக்கு வருது. ஜூலை 12ஆம் தேதி பள்ளி கல்லூரி தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். பார்க்குகள், திரையரங்குகள் தொடர்ந்து மூடப்படும். பார்களும் மூடப்படும். மற்றபடி இதுக்கு முன்னாடி என்னென்ன திறந்துச்சோ எல்லா கடையுமே திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முறை பெருசாக எந்த விவாதமும் நடக்கலை. திடீர்னு அந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஒரே ஒரு நல்ல விஷயம், கடைகள் கூட 1 மணி நேரம் திறக்கிறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க.